அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக யாத்திராகமம் 14 11-12 வசனங்களை தயவு செய்து வாசியுங்க. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகள் மீட்கப்பட்ட ஜனங்களால் அவர்களை நடத்தும் ஊழியக்காரனாகிய மோசேக்கு விரோதமாக பேசப்பட்ட ஒரு மிகவும் ஒரு கீழ்த்தரமான வார்த்தை என்று சொல்லி சொல்ல முடியும். கர்த்தர் மோசேயோடு இருந்து நடப்பித்த மகா பெரிய செயல்களை எல்லாம் நேரில் கண்டவர்கள் இந்த மனிதர்கள். இவ்விதமான ஒரு ஈனத்தனமான வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்று நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம் அல்லவா? தேவனுடைய பிள்ளைகளே, இன்றும் கூட மனம் திரும்பிய மனிதர்கள் மத்தியிலே, இன்றைக்கு மனம் திரும்பியதற்கான ஒரு கனிகள் அற்ற ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதை நாம் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். இந்த எபிரேய மக்கள் இப்படி பேச ஒரு காரணம் உண்டு. அது என்ன என்று சொல்லி அருமையானவர்களே, அந்த காரணத்தை நாம் பார்ப்போமாயின் நம்முடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பார்த்தால் இந்த வார்த்தையின் படி நாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாக பேசினார்களே என்று சொல்லி நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது சொல்ல போனால், கர்த்தர் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே வருகிற துன்பங்கள், வருகிற வேதனைகள் மற்றும் தாங்கள் சந்திக்கின்ற ஒரு தோல்விகள், இன்னமாக பலவிதமான துன்பங்களினாலே சலித்து போய் அவர்களும் கூட சில வார்த்தைகளை பேசுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது, நான் ஓடி ஓடி சபைக்கு போனேனே, என்ன பயன்? எப்பொழுதும் தவறாமல் ஜெபம் செய்கிறேனே, ஆனால் என்ன பயனை கண்டேன்? ஊழியம் ஊழியம் என்று ஓடி ஊழியம் செய்கிறேனே, ஆனாலும் என்ன பயன்? அந்த ஊழியம் செய்தும் என்ன பயன்? ஊழியங்களை பல வழிகளிலே நாங்கள் தாங்குகிறோமே, கத்திருக்கின்று பல வழிகளிலே நாங்கள் அவருடைய ஊழியங்களை தாங்கி வருகிறோமே, இவ்விதமாக என்ன நாங்கள் என்ன பயனை கண்டோம் என்று சொல்லி சபையையும் சபை மேய்ப்பனையும் ஏன் கர்த்தரையும் கூட நாங்கள் என்ன செய்கிறோம், இவ்விதமான ஒரு மனநிலையோடு சந்திக்கிறோம் என்பதை மறக்க முடியாது. இன்றைக்கு இப்படியாக எத்தனையோ பேரை நாங்கள் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். அருமையானவர்களே, சிந்தித்து பாருங்கள். இந்த வேளையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர்லே 15:19 வசனம் கூறுகிறது என்ன? 1 கொரிந்தியர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? இம்மைக்காக மாத்திரம்
நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். பார்த்தீர்களா? பின்னாகவே இன்றைய காலங்களிலே இவ்விதமாக இன்றைக்கு சில தேவனுடைய பிள்ளைகள் நடந்து கொள்ளுகிறார்கள் தான். இதுவே அன்று இந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலும், அருமையான வழி அந்த ஜனங்கள் மத்தியிலும் அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. நீங்கள் இந்த வாசித்த இந்த வேத பகுதியில் பின்னாகவே இந்த வார்த்தைகளை இப்படியெல்லாம் அவர்கள் மோசேக்கு விரோதமாக பேசும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, இந்த மோசே இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு எப்படியாக இதை சகித்து கொண்டு இருந்தார் என்றால் நமக்கு அது ஒரு மிக ஆச்சரியமாயிருக்கிறது. இங்கே அவர்கள் இவ்விதமாக பேசும் பொழுது இந்த மோசே ஒரு வார்த்தை ஏதும் அவர்களுக்கு எதிராக பேசினாரா என்று பார்க்கும் பொழுது இல்லை. காரணம் என்ன? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு அருமையான பாடலும் கூட எங்களுக்கு ஞாபகம் வரும். எல்லாருக்கும் அந்த பாடல் தெரியும். அந்த பாடலை பாடி பாருங்கள். உலக பெருமை இன்பமெல்லாம் உமக்காய் இழந்தேன் ஐயா, உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமேல் வெறுப்பேன் ஐயா. உலக பெருமை இன்பமெல்லாம் உமக்காய் இழந்தேன் ஐயா, உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமேல் வெறுப்பேன் ஐயா, உம் சித்தம் நிறைவேற்றுவேன் உமக்காய் வாழ்ந்திடுவேன், உம் சித்தம் நிறைவேற்றுவேன் உமக்காய் வாழ்ந்திடுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாடலை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, எவ்விதமான பாடல்! ஆம், இவ்விதமாக தன்னை இந்த உலகத்தில் இருந்து வேறு பிரித்து கொண்டு தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்ட மோசேயினுடைய அந்த ஊழிய அர்ப்பணிப்பு தான் இந்த பொறுமைக்கு காரணமாயிருந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புதிய விசுவாசிகள் தான். சிந்தித்து பாருங்க, அவர்கள் புதிய விசுவாசிகள். ஆனாலும் அவர்கள் சந்தித்த பரீட்சைகள் எல்லாம் சாதாரணமானது அல்ல. புதிய விசுவாசிகள் சந்தித்த அந்த பரீட்சைகள் சாதாரணமானது அல்ல, மிக மிக கடினமானது தான். அவைகளை எல்லாம் தாண்டி அவர்களை மீட்டு வெளியே கொண்டு வந்த கர்த்தரை அவர்கள் நினைக்கவில்லை. சிந்தித்து பாருங்க, அவரது மகா பெரிய செய்கைகளை அவர்கள் கண்ணார கண்டாங்க, ஆனால் மறந்து போயிட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு வருகின்ற பரீட்சைகள் சிறியதாக இருக்கலாம், பெரியதாயிருக்கலாம், ஆனால் மீட்கப்பட்டவர்களுடைய பார்வை, மீட்கப்பட்டவர்களாகிய நம்முடைய பார்வை அந்த பரீட்சை மீது அல்ல, அதிலிருந்து நம்மை மீட்டவரின் மேல் இருக்க வேண்டும் என்ற செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மிகவும் ஒரு பொல்லாத காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே நாம் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அன்று இஸ்ரவேலர்கள் மோசேயை நோக்கி சொல்லுகிறார்கள், எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர்? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் அந்த எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்று சொல்லி சொல்லுகிறார்களே, அது எவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தை என்பதை சிந்தித்து பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளிலே
பார்க்கும் பொழுது அவர்களுடைய வார்த்தையிலே கோபம் இருந்தது, கேலி இருக்கிறது, பரியாசம் இருக்கிறது, இவையெல்லாம் நிறைந்துதான் அந்த வார்த்தையாக வெளிவருகிறதை நாங்கள் இந்த வார்த்தையினூடாக நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். அருமையானவர்களே, இந்த மீட்கப்பட்ட ஜனம் இப்பொழுது பாருங்க, சாவை குறித்து பேசுறாங்க. எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்திரத்துக்கு எங்களை சாகும்படி கொண்டு வந்தீர் என்று சொல்லி அவர்கள் சாவை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். யாரது? மீட்கப்பட்ட ஜனம். எகிப்திலே பாருங்கள், இந்த மீட்கப்பட்ட ஜனங்கள் தான் ஒரு நாள் எகிப்திலே இருக்கும் பொழுது அந்த பெரிய பிரமிடுகளை எல்லாம் கட்டினவங்க, அதில் கட்டுறதுக்கு ஒரு உதவியாக பங்குள்ளவர்களாக இருந்தவர்களும் அவர்கள்தான். அதாவது சொல்ல போனால் பெரிய அழகான கல்லறை தோட்டங்களை எல்லாம் கட்டுவதற்கு அவர்கள் ஒரு அவர்களுக்கும் ஒரு பங்கு இருந்தது எகிப்து தேசத்திலே. நாம் எல்லாரும் இதை அறிவோம். பின்னாகவே எகிப்திலே எவ்வளவு அழகான கல்லறையெல்லாம் கல்லறை தோட்டங்கள் எல்லாம் உண்டு. நாங்கள் காணாத கல்லறை தோட்டங்களா? எவ்வளவு அழகான கல்லறை தோட்டங்கள் எல்லாம் நாங்கள் கட்டுறதுக்கு நாங்கள் பங்கு கொண்டிருக்கிறோமே. இந்த வனாந்திரத்தில் தேடி தேடி பார்த்தாலும் ஒரு பிரேத குழி இல்லை, ஒரு பிரேத குழி கூட இல்லை. இதுதான் அவங்களோட கோபம். அங்க விட்டிருக்கலாமே எங்களை, இந்த இடத்துல ஒரு பிரேத குழி இல்லாத ஒரு இடத்துல நீர் கொண்டு வந்து எங்களை இந்த மாதிரியாக வைத்திருக்கிறீரே என்றுதான் அவங்களுக்கு இருந்த கோபம். இவர்கள் பாருங்கள், சாவை விரும்புறாங்க. சாவதற்காகவா தேவன் இவர்களை மீட்டெடுத்தார்? சிந்தித்து பாருங்க. இல்லை, எகிப்தின் பிரேத குழிகள் இஸ்ரவேலருக்கு அமைய வேண்டும் என்றால் பார்வோனுடைய இந்த கொடுமையிலே இருந்து அவர்களை கர்த்தர் மீட்டெடுத்திருக்கவே மாட்டார். சிந்தித்து பாருங்க, எகிப்தியர் எகிப்தில் இருக்கும் பொழுது விடுதலைக்காக கத்தினாங்க, கூக்குரலிட்டாங்க. வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், எகிப்தில் இருக்கும் பொழுது ஒரே கூக்குரல். ஆனால் விடுதலை கிடைத்ததும் சோதனைகளை சந்திக்கும் பொழுது அவர்கள் பழைய வாழ்க்கையே நல்லது என்று சொல்லி விரும்புகிறாங்க. பழைய வாழ்க்கையே எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது மிகவும் சிறந்தது என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. பார்த்தீங்களா, அந்த வார்த்தையை வாசிச்சு பாருங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கல்லறைக்காக இவர்கள் மீட்கப்படவில்லையே, சாவதற்காக இவர்கள் மீட்கப்படவில்லையே, கல்லறைகளுக்காக அல்ல, அவர்கள் கானானுக்காக மீட்கப்பட்டவங்க. பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்காக மீட்கப்பட்ட ஜனம்தான் இப்படி பேசுறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனம். பார்வோனாகிய சாத்தானுடைய அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்களுடைய நிலை என்ன, நம்முடைய நிலை என்ன, சிந்தித்து பார்த்தீங்களா? கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே தான் இந்த காலத்திலே இருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் பார்வோனாகி அந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து இழுத்தெடுக்கப்பட்டோம். மரணத்திலிருந்து ஜீவனுக்காக மீட்டெடுக்கப்பட்டோம். நம்முடைய மீட்புக்காக நாம் என்ன பிரியாசப்பட்டோம் சிந்திச்சு பாருங்க. நான் என்ன பிரியாசப்பட்டோம், என்ன செலவு செய்தோம்? ஒன்றுமில்லையே. நமக்காக கர்த்தர் இயேசுவே தம்முடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். இலவசமாக மீட்கப்பட்டோம். ஆனால் நமக்கொரு சோதனையோ கஷ்டங்களோ அல்லது நெருக்கங்களோ வரும்பொழுது நாம் விரும்புவது என்ன தெரியுமா? சாவு. இன்றைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் நாம் விரும்புவது நிறைவேறாமல் போன உடனே
மனம் சோர்ந்து போறாங்க. நாம நினைச்சது சரிவர இல்லையே, நாம் விரும்பி இருந்தது அடைய முடிய இல்லையே, நாம் பெற்றுக்கொள்ள இருந்த சந்தோஷத்தை நாம் பெற முடியாமல் போய்விட்டதே என்று சொல்லி இன்றைக்கு சோர்ந்து போய் விடுகிறோம் அல்லவா? ஏன் சில வேளைகளில் எரிச்சல் அடைகிறோம் அல்லவா? வெறுப்படைந்து காணப்படுகிறோம் அல்லவா? அவவிசுவாசம் கொள்ளுகிறோம் அல்லவா? ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் மூலமாக எனக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை தந்தாரே, இவையெல்லாம் நிறைவேறவில்லையே என்று அவருடைய வார்த்தையிலே அவவிசுவாசம் கொள்ளுகிறோம் அல்லவா? கர்த்தர் நம்முடைய வாழ்விலே செய்த அனைத்தையுமே, எல்லா நன்மைகளையுமே ஒரு நிமிஷத்திலே மறந்து போய்விடுகிறோம் அல்லவா? சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு இலங்கை தேசத்தை எடுத்துக்கொள்வோம். எங்களுக்கு கண் காணாத தேசத்தை அல்ல, நமக்கு கண் முன்பாக இருக்கிற தேசத்தை, நாங்கள் காணுகின்ற தேசத்தை குறித்து நாங்கள் சிந்திப்போம். நாம் சோமாலியாவோ அல்லது வேறு எந்த தேசமோ, ஆப்பிரிக்காவோ, அந்த இடங்களை குறித்து நமக்கு தெரியாது. ஆனால் நாம் அதை குறித்து நாம் பார்ப்பதிலும் பார்க்க, நமக்கு கண் முன்பாக இருக்கிற அந்த தேசத்தை பாருவோம். இன்றைய நிலை என்ன? நாம் எல்லோருக்கும் தெரியும் இந்த நிலையை குறித்து. நாம் அதற்கு எதுவும் விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. அருமையானவர்களே, சிந்தித்து பாருங்க. அதை குறித்து நாம் எதையுமே நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று, அந்த தேசத்தை குறித்து பல செய்திகளை கேட்டிருக்கிறோம், அல்லது சில நேரங்களிலே நாம் நேரடியாக பேசி அறிந்து கொள்ளுகிறோம். நாளாந்த வருமானத்தையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய நிலைவரம் எவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது என்பதை இந்த வேளையிலே நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். நாம் எல்லோரும் அறியாமல் இல்லை. ஆனால் கூடுமானவரை துச்செய்திகள் கூட, துச்செய்திகள் பெரும்பாலும் பரவிக்கொண்டும் இருக்கிறது தான். இன்னுமாக சொல்ல போனால், எரிகிற வீட்டிலே பெற்றுக்கொள்ளுறது லாபம் என்று சொல்லி அநேக வியாபாரிகள் கூட ஈடுபடுகிற ஒரு சூழ்நிலையையும் கூட நாங்கள் காணுகிறோம். இன்னொரு வகையிலே பார்க்கிறோம், பஞ்சம், பசி, நடைபெறுகின்ற களவுகள், அதற்காக நடைபெறுகின்ற கொலைகள், சேதங்கள், இன்னுமாய் முறையற்ற வாழ்க்கை முறைகள், இவையெல்லாம் பெருகி கொண்டு போகிறதையும் நாம் அறிந்து கொண்டுதான் இருக்கிறோம். அடுத்தது, ஒருவருக்கொருவர் கோபம் ஊட்டும் செயல்களினாலே உண்டாகின்ற வன்முறை சம்பவங்கள், இவையெல்லாம் தேசத்திலே நடைபெறுகின்ற ஒரு குறைவின் காரணமாக உண்டாகிற ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைக்கு நடைபெறுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளினாலே உண்டாகின்ற பாதிப்பினாலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மீட்கப்பட்ட ஜனங்களும் கூட இதற்குள்ளே சிக்கி இருக்கிறார்கள். அது மறுப்பதற்கில்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது தவிர்க்க முடியாதது. இதனால் இந்த மீட்கப்பட்ட இந்த தேவ ஜனங்களிலும் சிலர் பாருங்கள், ஏனைய ஜனங்களை போல என்ன செய்கிறார்கள், கலங்கி பதறி போய் காணப்படுகிறார்கள். எப்பொழுதும் அவர்கள் குறைவுகளை குறித்தே அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். எப்பொழுது எதை எடுத்தாலும் பாருங்கள், இந்த குறைவுகளை குறித்துத்தான் அவர்கள் அங்கே நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் காணக்கூடியதாயிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், நாம் மீட்கப்பட்ட ஜனம், நாம் ஒருபொழுதும் குறைவுகளை எண்ணி நாங்கள் பார்க்கக்கூடாது. நாம் குறைவுகளை எண்ணி நாம் பார்க்கக்கூடாது. நாம் நிறைவானவர்கள் என்பதை நாம் எப்பொழுதும் நாம் நினைவறுத்தி கொள்ள வேண்டும். குறைவுகள் உண்டு, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறாரே, அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகளை நினைத்து அல்ல, நாம் ஜெயத்தை முன்னோக்கி செல்லவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம்.
சோர்வடைந்து காணப்படுகிற நிலை. இதற்காக நாம் எப்பொழுதும் குறைவுகளையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த மீட்கப்பட்ட ஜனங்கள் அதைத்தான் பார்த்தார்கள். ஆனால் நாமோ, அடிமையானவர்களே, இந்த சூழ்நிலைகளிலே நாம் சோர்வடைந்து விடக்கூடாது. இன்றைக்கு எத்தனை பேர் நம்பிக்கை, தங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்து காணப்படுகிறார்கள். ஏன்? சிலர் தேவ பிள்ளைகள், இன்னும் ஊழியர்கள் கூட, அவர்களுடைய ஜபம், அவருடைய ஊழியம், சபை ஐக்கியம், நற்கிரியைகள் அனைத்திலும் அவர்கள் அக்கறையற்று தங்களை எதிர்நோக்கி உள்ள அந்த பிரச்சனைகளையே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அருமையானவர்களே, தங்கள் குறைவுகளையே அறிக்கையிட்டுக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. சிந்தித்துக் கொள்ளுங்கள், சிந்தித்துக் கொள்ளுங்கள். நாம் மென்மேலும் நமக்கு, நாம் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக, தேவனை அறியாத ஜனங்களுக்கு ஒரு பலத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளை அவர்களோடு பேசுவதற்காகத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நாங்கள் எங்களுடைய பதட்டத்தின் காரணமாக, எங்களுடைய சோர்வுகளின் காரணமாக இன்றைக்கு புறமத மக்களையும் நாங்கள் சோர்வடைய பண்ணுகிற இன்றைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்திலே இருந்து தேவராட்சியத்துக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். அருமையானவர்களே, நீங்கள் விசுவாசித்து நடக்க அழைக்கப்பட்ட ஜனம். நம்முடைய பேரே விசுவாசிகள். பின்ன விசுவாசம் என்ற இந்த கோலை பிடித்து கொண்டு ஊன்றி ஊன்றி நாங்கள் மலைகளிலே ஏறி செல்லத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அழைக்கப்பட்டது உன்னதமான இடத்திற்கு, உன்னதமான மலைக்கு ஏறி செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். பின் ஆகவே விசுவாசம் என்ற கோல் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த கோலை பிடித்து கொண்டு ஏற வேண்டிய பொறுப்பு எங்களுடையது. மற்றவர்களையும் சோர்ந்து போக பண்ணுவதற்கு நம்முடைய அழைப்பு அல்ல. அருமையானவர்களே, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடி செல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்காகத்தான் விசுவாசம் என்ற இந்த கோல் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்று இந்த இஸ்ரவேல் மக்கள் எவ்விதமாக அவர்கள் இருந்தார்கள், இந்த உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் அதையே நம்பி, தங்களுடைய பிரச்சனைகளையும் நம்பி வாழ்ந்ததினால் தான் அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் மிகவும் ஒரு வேதனைக்குரிய வார்த்தைகளாயிருந்தது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கவனியுங்க, இன்றைக்கு நடப்பது இலங்கையில் மட்டுமல்ல. அருமையானவர்களே, நாம் நினைக்கிறோம் இலங்கையில் மட்டும்தான் என்று, இந்த உலக முழுவதுமே, இந்த உலகமே சொல்லப்போனால் ஒவ்வொரு விஷயத்திலும், ஏதோ ஒரு விஷயத்திலே கலங்கி போய்த்தான் இருக்கிறது. மீட்கப்பட்ட தேவஜனமே, நாம் கலங்கக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இந்த உலகமே கலங்குது, அரசாங்கங்கள் கலங்கி போயிருக்கிறது, நாட்டின் தலைவர்கள், பெருந்தலைவர்கள் எல்லாம் கலங்கி போயிருக்கிறார்கள். ஆனால் தேவ ஜனமே, நாம் மீட்கப்பட்ட ஜனம், ஒருபொழுதும் சோர்ந்து போய்விடக்கூடாது, நாம் பயப்படக்கூடாது. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயுடன் எதிர்த்து நின்ற பொழுது, மோசேயை கேவலமாக பேசிய பொழுது, கவனியுங்க, அங்கே கேலி, பரிகாசம், இன்னும் கேவலமான வார்த்தைகள், கலந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் பேசிய பொழுது மோசேயுடைய நிலையை சிந்தித்து பாருங்க. அங்கே பார்க்கிறோம், மோசே அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, பயப்படாதேயுங்கள். பார்த்தீர்களா? பயப்படாதேயுங்கள். வாசித்து பாருங்கள், 13வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், பயப்படாதேயுங்கள், நீங்கள் நின்று கொண்டு, நீங்கள்
நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, மோசே இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே எவ்வளவு பொறுமையாய் பேசுகிறார், பயப்படாதேங்கள். அடுத்த வார்த்தை என்ன சிஸ்டர்? பயப்படாதேங்கள், நீங்கள் நின்று கொண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் சோர்ந்து போய், கலங்கி போய், விரக்தி அடைந்து நாம் இருந்து விடுவோமாயின், அருமையானவர்களே, இந்த உலகமே இருந்து விடான்படும். தேவனுடைய ஜனங்கள் நின்று கொண்டு கர்த்தருடைய செயலை காண வாஞ்சிக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் சில பேர் பாருங்கள், ஒன்றுமே செய்ய இயலாதென்று சோர்ந்து போய் ஒரு மூலையிலே இருந்து விடுவார்கள். நாம் அப்படி இருக்கலாகாது. அந்த மூலையிலே சோர்ந்து போய் இருக்கிறவர்களையும் தட்டி எழுப்பி அவர்களையும் நிற்கும்படியாக அழைக்கப்பட்ட ஜனமாய் நாம் இருக்கிறோம். அருமையானவர்களே, சோர்வடைந்து விரக்தியிலே பதறி போய் விளிம்பில் நிற்கும் இன்றைக்கு தேவ ஜனமே, உன்னை நடத்தும் தேவ ஊழியன் மேல் கோபமடைந்து அவமரியாதையான வார்த்தைகளால் நிந்தித்து சபை ஐக்கியத்தையும் அலட்சியம் செய்து, என்ன சபை போய்த்தான் என்ன பிரயோசனம் என்று சொல்லி சபை ஐக்கியத்தையும் அலட்சியம் பண்ணி, கிறிஸ்துவின் ஆவிக்குரிய சரீரமாகிய சபையை அற்பமாக எண்ணி நாம் நடக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. நாம நினைச்ச நேரம் போவோம், நினைச்ச நேரம் போடுவோம். நாம் ஒரு அற்பமாக நினைச்சு நாங்கள் நடக்கிறோமா? காரணம் என்ன தெரியுமா? விரக்தியின் விளிம்பிலே நிற்கிறோம், சோர்வின் விளிம்பிலே நிற்கிறோம், அல்லது கலங்கி போய் நிற்கிறோம், பதறி போய் நிற்கிறோம். மீட்கப்பட்ட தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளிலும் அவருடைய வாக்கு தத்தங்களிலும் அவவிசுவாசம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்க. அவருடைய வார்த்தையை ஏனோதான் ஒன்று விட்டு விடுகிறீர்களா? சிந்தித்து பாருங்க. விட்டு வந்த உன்னுடைய முன்னைய வழியை, விட்டு வந்த உன்னுடைய காலத்தை, அதை குறித்து எண்ணம் உன்மேல் உண்டாயிருக்கிறதா? உன்னை மீட்டெடுத்த கர்த்தர் இயேசு உன்னை பார்த்து இந்த வேளையிலே சொல்லுகின்ற வார்த்தை என்ன? பயப்படாதே. இதைத்தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பலனடைய வேண்டிய காலம் இது. நாம் பலப்பட வேண்டிய காலம், நாம் சோர்ந்து போய் இருக்கிற ஒரு காலம் அல்ல. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் எழுந்து நிற்க வேண்டிய காலம், மூலையிலே பதுங்கி இருக்கிற காலம் அல்ல, விழுந்து கிடக்கிற காலம் அல்ல, அமர்ந்து இருக்கிற காலம் அல்ல, எழுந்து நிற்க வேண்டிய காலம். அதற்குத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வேத ஆய்விலே நான் வாசித்து அறிந்தேன், வேதம் முழுவதிலும் பார்க்கும் பொழுது 365 தரம் பயப்படாதே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் சிந்தித்து பார்த்தால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று விளங்குகிறதா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரத்திலே கர்த்தர் இயேசு தம்முடைய 2வது வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளங்களை சொல்லி இருப்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இதோ முன்னதாக உங்களுக்கு நான் அறிவித்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். அவைகள் தான் இன்று இந்த உலகமெங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவை எல்லாவற்றையும் தீர்க்கதரிசி என்று தங்களுக்குள்ளே தாங்களே சொல்லி பெயர் சூட்டி கொண்டிருக்கிற இன்றைக்கு எத்தனையோ பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
தீர்க்கரசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு நம்முடைய கரத்திலே தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லிவிட்டார். எப்பொழுதாவது ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி சொல்றாங்களா? இல்ல, கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் என்னோடு பேசினார், என்னோடு பேசினார். இன்ன காரியம் நடக்க போகிறது ஐயா, அந்த காரியம் நடக்க போறோம்னு ஆண்டவர் இயேசு சொல்லிவிட்டார் என்று சொல்லு. காரணம் என்ன தெரியுமா? இந்த நேரத்திலே தங்களுக்கு தங்கள் அந்த பெயரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் காரணம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் முதலே ஆரம்பத்திலே சபையின் ஆரம்பத்திலே பார்த்தோம், யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் என்னவாயிருந்தது? அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக இயேசு காண்பிக்கப்பட வேண்டும். ஆகவே இவை எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு இந்த காலத்திலே தீர்க்கரசிகள் தேவையில்லை. அவர்கள் இந்த காலத்திலே எழும்பியிருக்கும் கள்ள தீர்க்கரசிகள், அது உங்களுக்கு எல்லாம் தெரியும், அது முதலில் அறிவித்திருக்கிறேன். ஆகவே இதை இந்த காலத்திலே மீட்கப்பட்ட ஜனங்கள் அறியாமல் இருக்கிறது தான் மிகவும் ஒரு வேதனையான ஒரு காரியம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மீட்கப்பட்ட ஜனம் என்பதை நாம் எப்பொழுதும் நம்முடைய இதயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் மீட்கப்பட்ட ஜனம், இந்த உலகத்திலே நாம் அழிந்து போவதற்காக நாங்கள் மீட்கப்படவில்லை, நாங்கள் ஜீவனுக்காக அழைக்கப்பட்ட ஜனம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எச்சரிக்கையாக இருப்போம். நம்முடைய ஆண்டவர் இயேசு முன்னதாக எல்லாவற்றையும் நமக்கு அறிவித்திருக்கிறாரே, அறிவித்துவிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் ஆண்டவர் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். வசனம் 28 வாசிங்க சிஸ்டர், வசனம் 28. ஆண்டவர் இயேசு சொன்னார், என்ன சொன்னார்? லூக்கா சுவிசேஷத்திலே, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது. நீங்கள் வாசிக்க தேவையில்லை, நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரியும் என்றால் நீங்கள் எல்லாரும் அறிந்த வார்த்தைகள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்களுடைய மீட்பு சமீபமாயிருப்பதினாலே நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். பாடமாயிருக்க வேண்டும் இதெல்லாம். உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அருமையானவர்களே, நாம் தலையை உயர்த்தி பார்க்கும்படியாக கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே தவிர இந்த பூமியை பார்த்து கொண்டிருக்கும்படியாக சொல்லவில்லை. அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே மீட்கப்பட்ட தேவஜனமே, நம்முடைய பெயரே விசுவாசிகள். ஆகவே விசுவாச பரீட்சை ஒவ்வொரு விசுவாசிக்கும் வரும், அதனால தான் நம்முடைய பெயர் விசுவாசிகள். ஆகவே விசுவாச பரீட்சையிலே நாம் தோன்ற வேண்டும், அப்பொழுதுதான் வெற்றி தோல்வியை காண முடியும். பரீட்சையிலே தோன்றாமல் வெற்றி பெறாது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் விசுவாச பரீட்சை நமக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கடைசி மூச்சு வரை இந்த விசுவாச பரீட்சை நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். ஒவ்வொரு பரீட்சையிலும் நாம் சித்தி அடைய வேண்டும். நாளை என்ன பரீட்சை நமக்கு வரப்போகிறதோ நமக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனால் நாம் அதை நோக்கி பார்ப்பதை விட்டு விடுவோம், அந்த பரீட்சையை நோக்கி பார்ப்பதை விட்டு விடுவோம். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சிந்தித்து பாருங்கள். நிமிர்ந்து பார்த்து நம்முடைய தலைகளை உயர்த்தும்படியாக ஆண்டவர் நமக்கு தந்து சொல்லியிருக்கிறார். நாங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்க. அங்கு நம்மை மீட்ட மீட்பர் இயேசுவை நாம் காண முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கேதான் ஒரு ரகசியம் இருக்கிற, என்ன தெரியுமா? அதுதான் தனி ஜபம், குடும்ப ஜபம், சபையாய் கூடி செய்யும் ஜபம். இதுதான் அங்கே நமக்கு தரப்பட்டிருக்கிற முக்கியமான காரியம். அதை விட்டு அருமையானவர்களே, பிரச்சனைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்காதீங்க.
லூக்கா சுவிசேஷம் 26 அதிகாரத்திலே 36 வசனத்தை தயவுசெய்து வாசி. ஆண்டவர் சொல்லுவதை கேட்போம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக பார்த்தீங்களா? பின்னாகவே இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவர் இயேசு வரப்போகிறார், ஆகவே அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நான் பாத்திரமாய் இருக்கிறேனா என்பது என்று ஆராய்ந்து பார்த்து நாம் எப்பொழுதும் அந்த வாஞ்சையோடு நாம் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் வழியையும் சொல்லி தந்திருக்கிறார் எங்களுக்கு, பார்த்தீங்களா? பிரச்சனைகள் என்னென்ன நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார், இவையெல்லாம் பிரச்சனைக்கு ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இவைகளுக்கு தப்புவதற்குரிய வழியையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஆகவே நாம் அதற்கு கீழ்ப்படிவோம், அதற்குள்ளே நாம் பலமடைவோம், ஜெயம் பெறுவோம். எல்லோருமாக நீங்கள் எழுந்திருந்து இந்த பாடலிலே கலந்து கொள்ளுங்கள். என்னை மீட்ட இரட்சகரே, என்னாலும் துதித்து பாடுவேனே. என்னை மீட்ட இரட்சகரே, என்னாலும் துதித்து பாடுவேனே. தாயில் கருவில் உருவாகும் முன்னே, தாயில் கருவில் உருவாகும் முன்னே, என்னை பேர் சொல்லி அழைத்த வான்மகனே, என்னை மீட்ட இரட்சகரே, என்னாலும் துதித்து பாடுவேனே. கல்வாரி பாதையில் ஓரத்திலே மனம் கசந்து நானளும் வேளையிலே, கல்வாரி பாதையில் ஓரத்திலே மனம் கசந்து நானளும் வேளையிலே, தாங்கி நடத்திடும் என் இயேசுவே, தயவோடு நான் உம்மை பாடுவேனே. தாங்கி நடத்திடும் என் இயேசுவே, தயவோடு நான் உம்மை பாடுவேனே, தயவோடு நான் உம்மை பாடுவேனே. எல்லை மீட்ட இரட்சகரே, என்னாலும் துதித்து பாடுவேனே. ஆதியும் அந்தமும் மாணவரே, எனக்காறுதல் தேறுதல் அளிப்பவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, எனக்காறுதல் தேறுதல் அளிப்பவரே. அன்னை தந்தை என்னை வருத்தாலும் அன்போடு நீரல்லை அணைப்பீரே. அன்னை தந்தை என்னை வருத்தாலும் அன்போடு நீரல்லை அணைப்பீரே, அன்போடு நீரல்லை அணைப்பீரே. எல்லை மீட்ட இரட்சகரே, என்னாலும் துதித்து பாடுவேனே. தாயில் கருவில் உருவாகும் முன்னே, தாயில் கருவில் உருவாகும் முன்னே, என்னை பேர் சொல்லி அழைத்த வான்மகனே, என்னை மீட்ட இரட்சகரே, என்னாலும் துதித்து பாடுவே.